example 6.49 ஒரு பாயிண்ட்க்கும் பிளேனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. வெறும் டிஸ்டன்ஸ்னாலே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த டி இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட், என்ன பாயிண்ட், 2, 5, -3 ஃப்ரம் த பிளேன். என்றைக்குமே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் கார்டீசியன் ஃபார்மில் இருக்கணும். இங்கே பிளேனோட ஈக்குவேஷன் வெக்டார் ஃபார்மில் இருக்குது. பிளேனை பொறுத்த வரைக்கும் வெக்டார் ஈக்குவேஷனை கார்டீசியனாக மாற்றுறது ரொம்ப சிம்பிள். அந்த ஆர் வெக்டார் டாட்டை மறைச்சிட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப்க்கு பதிலாக எக்ஸ் ஒய் ஜெட்னு ரீப்ளேஸ் பண்ணால் போதும். அப்போ ஐ கேப்புக்கு பதிலாக எக்ஸ்னா 6x, ஜே கேப்க்கு பதிலாக ஒய்னா -3y +2, கே கேப்க்கு பதிலாக இசட். அந்த +5 இங்கே வந்தால் -5 = 0. 0 வர மாதிரி கட்டாயமாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு டெக்னிக் தெரியும், டிஸ்டன்ஸ் = |. நியூமரேட்டர் எப்படி ஃபில் பண்ணணும், அந்த ஒரு பாயிண்ட்டு ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் அந்த ஈக்குவேஷனில் LHS தான் நியூமரேட்டர். அதில் என்னென்னா XYZ-க்கு பதிலாக அந்த XYZ-கோஆர்டினேட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 2, அப்போ 2 × 6 = 12. Y-க்கு பதிலாக 5 × −3 − 15. Z-க்கு பதிலாக −3 × +2 − 6. இந்த −5 அப்படியே இப்படி தான் நியூமரேட்டர் ஃபில் பண்ணணும். டினாமினேட்டர் எப்படி ஃபில் பண்ணுவோம், ரூட் ஓவர் அந்த எக்ஸ் ஒய் செட்டோட கோஎஃபிசியன்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். கான்ஸ்டண்ட்டாக கண்டுக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். 6 ஸ்கொயர் பண்ணால் 36, −3 ஸ்கொயர் பண்ணால் 9, +2 ஸ்கொயர் பண்ணால் 4. எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். = |12 − 15 − 3 − 3 − 6 − 9 − 9 − 5 − 14 by 36 + 4 = 40 + 9 = 49 √49 அப்படின்னா 7 14 by 7 2. அப்போ −2 மேலக்கிற மைனஸ் அப்படியே இருந்துச்சு 14 by 7, அதுக்கு பதிலாக 2 எழுதிக்கிறோம். மாடுலஸ் காணாம போறப்போ மைனஸ் பிளஸ் எதுவா இருந்தாலும் பிளஸ்ஸா மாறிடு. அப்ப மாடுலஸ் ஆஃப் −2னா +2 யூனிட்ஸ். இதுதான் டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ பாயிண்ட் அண்ட் எ பிளேன். அது எப்படிப்பட்ட டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். க்வெஸ்சன்ல மென்ஷன் பண்ணலைன்னா கூட இட் இஸ் அண்டர்ஸ்டுட், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்.